நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக உங்களை இந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு போகும். இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் உள்ளே போடணும், சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருப்பாங்க. போட்டுட்டு லாகின் ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல, லாகின் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கு எந்த ஓடிபி, எந்த நம்பருக்கு ஓடிபி வந்துச்சோ அதுதான் உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த நம்பர் தான். பாஸ்வேர்டு வந்து அவங்களே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல கேளுங்க, இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்த்து அந்த பாஸ்வேர்டை உள்ளே போட்டுருங்க, ஓகேங்களா? உள்ளே போட்டதுக்கப்புறம் லாகின், ஸோ ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒன்று இருக்குது, அதை கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அதை கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா லாகின் சொல்லிவிட்டு, ஸோ அந்த லாகினை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும், ஓகேங்களா? சப்போஸ் இது வரலை அப்படின்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ப்ரௌசர் இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணினாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி போட்ட உடனே அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் பிப்ரவரி 2022, இது தான் வரும். உங்களுடைய இது ஐடி பாஸ்வேர்டில் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு இது தான் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே வந்து மேலே தள்ளி விடுங்க, சரிங்களா? மேலே தள்ளி விட்டிங்கன்னா கடைசியில் வந்து இந்த மாதிரி நிற்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னு காட்டுதுங்களா? ஸோ அது வந்து முன்னாடி ஸ்டெப் வந்துச்சு இல்லையா, அது அப்படியே மேலே தள்ளி விட்டால் தான் வரும், ஓகேங்களா? எங்கே காணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளிக் டு ப்ரொசீட்னு வந்து நிற்கும், சரிங்களா? ஸோ இந்த கிளிக் டு ப்ரொசீட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு தான் வரும், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், ஹால் டிக்கெட், டவுன்லோட்ஸ், லாக் அவுட் இதெல்லாம் காட்டும். நீங்கள் இதில் எதுவும் பண்ண வேண்டாம், ஹால் டிக்கெட்டை மட்டும் போய் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது கிளிக் பண்ணால் தான் வரும். எங்கே ஹால் டிக்கெட்டே உள்ளே போனோன்னே ஹால் டிக்கெட் காணான்னு தேடக்கூடாது. இந்த ஹால் டிக்கெட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காலம் நீங்கள் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வரும், சரிங்களா? ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு டவுன்லோடு ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் ஹால் டிக்கெட், டவுன்லோடு ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட்னு வரும். இதில் ரெண்டாவது செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஹை ஸ்பீடெலாம் போகாதீங்க, நம்ம ஹை ஸ்பீடெலாம் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஸோ இதில் வந்து டவுன்லோடு ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும், நீங்கள் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம் தான். ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணாலுமே கடைசியில் பிரிண்ட் எடுக்கிறது அங்கே போய் எடுத்தாகும், ஓகேங்களா? அதனால் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு அந்த வெப்சைட்டை சொல்லி, சரிங்களா? லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கனாலே போதும். அந்த லிங்க்கை வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும், அவங்களே வந்து எல்லாமே என்னென்ன ஸ்டெப்னு சொல்லிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? நன்றி.